சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி சோதனை சாவடியில் கர்நாடகத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பாக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம் கர்நாடக எல்லையான பன்னாரி சோதனை சாவடியில் போதைப் பாக்குகள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சத்தியமங்கலம் போலீசார் கர்நாடகத்திலிருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்தனர். அப்போது மைசூரிலிருந்து வந்த கர்நாடக வேன்களை சோதனை செய்தபோது காலிஃபிளவர் மூட்டைகளுக்குள் போதைப் பாக்குகள் கடத்தியது தெரிய வந்தது. இது தொடர்பாக பிரசன்னா, சுதாகர் என இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இரு பிக்கப் வேன்களையும் பறிமுதல் செய்து சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் வைத்து ஆய்வு செய்தனர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா என 75 மூட்டைகளில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான சுமார் 2.2 கிலோ பாக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. குட்கா கடத்தல் தொடர்பாக பன்னாரி சோதனை சாவடியில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது.